இந்த மேட் வந்து செய்யறதுக்கு நான் வந்து லெகின்ஸ் கிளாத்து இல்லைனா வந்து பனியன் கிளாத்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிளாத்தெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் நறுக்கும்போது இந்த மாதிரி இருக்கிற கிளாத்தை நீங்கள் நறுக்கினதுக்கப்புறமா லைட்டாக இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா அந்த மாதிரி மெலிசாக வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கோங்க. அதே போல தான் பாருங்கள் நீட்டாக இருக்குது. இப்போது தனித்தனியாக இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு சைடு ஒரு கலர்லாம் விட்டுட்டு இன்னொரு சைடு வந்து இந்த கலர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நாம் வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ முடிச்சு வந்து போட்டாச்சு. இப்போ இந்த முடிச்சு போட்ட இந்த கிளாத்துலேருந்து நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இன்னொரு சைடு கிளாத்து, இதை வந்து லைட்டாக இப்படி சுருட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த கிளாத்தை இதுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த இதுலேருந்து நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேருந்து கண்டினியூ பண்ணும்போது நான் வந்து ஒரு ஊக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் சின்னதாக ஏதாவது ஒரு ஊக்கு இருந்தாலும் எது இருந்தாலும் நீங்கள் வந்துச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளேருந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். இந்த முடிச்சு வந்து இந்த மாதிரி இடையில குறுக்க இல்லாமல் உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதே போலயே நான் வந்து கொஞ்சம் முடிச்சு போட்டுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி முடிச்சு விடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஊசி நூல் வச்சு கூட தைச்சிக்கலாம். இப்போ 1, 2, 3, 4, 5 வந்து போட்டிருக்கேன். இதோடய நான் வந்து இதை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா ஹோல்ஸு, அதில் ஒரு ஹோல்ஸ்லேருந்து நம்ம திரும்பவும் இதை முடிச்சு ஆரம்பிக்கலாம். இதே நீங்கள் தைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி முடிச்சு வந்து இழுக்கிற மாதிரி இருக்காது. இப்போ நான் கொண்டுட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இதுலேருந்து இது ரவுண்டாக வந்துடலாம். இதில் இந்த சுற்று வரும்போதும் இந்த கிளாத்தை வந்து நம்ம கொண்டு வச்சுக்கிட்டே தான் வரணும். இப்போ ரவுண்ட்லே இப்படி வச்சுக்கிட்டே வரலாம். இதே பாருங்கள் இதே போல் ரவுண்ட்லேயே இந்த பின்னல் மாதிரியே வந்துடணும். உள்ளே வந்து இந்த கிளாத்தை கொடுத்துக்கிட்டே வரணும். இந்த மாதிரி இந்த கிளாத்தை உள்ளே வந்து கிளாத்து இருக்கணும். அதே போல் முடிச்சு தான் வரணும். இப்போ இந்த மாதிரி ரவுண்ட்லே நம்ம வந்து இதை பின்னிக்கிட்டே வரணும். இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி உள்ளே கொடுத்துட்டு இந்த ஒவ்வொரு கேப்லேயும் வந்து ஊசியை உள்ளே கொடுத்துட்டு இந்த மாதிரி வெளில எடுத்துக்கலாம். முடிச்சு இல்லாமல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த வழுவழுன்னு வந்துடும் கிளாத்து. பாருங்கள் இதே மாதிரி எடுத்துக்கணும்.
இது ஃபுல்லாகவுமே நான் இதே மாதிரியே பின்னிடுறேன். ஃபுல்லாக பின்னிட்டு காமிக்கிறேன். இந்த ரவுண்ட்லேயே வந்து நல்லா அகலமாக வந்துக்கிட்டே இருக்கணும். இது மேலே கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணி கொடுத்து பின்னிக்கிட்டே வரணும். இப்போ நம்ம சின்னதுலேருந்து நான் வந்து ஆரம்பித்தேன் அதே மெத்தடு தான். இது ஃபுல்லாகவுமே வந்து ஓரளவுக்கு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் இந்த அவுட்ரு மட்டும்தான் பாருங்கள். அதே போல தான் எப்படி நம்ம வந்து ஒரு இதுலேருந்து ஒன்று உள்ளே கொடுத்தோமோ அதே மாதிரியே உள்ளே கொடுத்துக்கிட்டே வரணும். ரொம்ப இழுக்கக்கூடாது. இழுக்காமல் அதனோட இதிலே வந்து நம்ம வந்து இது மாதிரி கொடுத்துக்கிட்டே வரணும். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. அதுக்கு எவ்வளோ லூஸ் வேணுமோ, இந்த மேட்டுக்கு வந்து எவ்வளோ லூஸ் வேணுமோ அந்த மேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு வரணும். இந்த மாதிரி மேட்டு வந்து பார்த்திங்கன்னா கிழியாது, பிச்சுக்காது, எதுவுமே ஆகாது. ஏன்னா இது வந்து பின்னல் மேட்டு அப்படிங்கிறதுனால லாங் லைஃப் வரும். இதே போலவே இந்த மேட் ஃபுல்லாக முடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸி. நம்ம டைம் இருக்கும்போது கூட இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பின்னிட்டுருக்கலாம். நம்ம வேலையை முடிச்சுட்டு உட்காந்துருக்கும் போதோ அப்படி வந்து நம்ம இந்த மாதிரி பின்னிட்டுருக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. இதோட நாம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த சைடு நம்ம கொடுத்த எல்லா கலருமே வந்து ரொம்ப சூப்பராக அழகாக தெரியுது. சென்டரில் ஒரு எல்லோவும், சைடில் வந்து வயலட்டு, அதுக்கு மேலே வந்து எல்லோ வந்து ரொம்ப அழகாக தெரியுது. ஒரு மேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லேயர் மாதிரி வரும். ஏன்னா நம்ம ரெண்டு கிளாத் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு இதை வாஷ் பண்ணாலுமே வந்து சுருங்காது கொள்ளாது, இப்படியே தான் இருக்கும். நம்ம வந்து தரையில் போடும்போது மட்டும் இந்த மேட்டை லைட்டாக விரித்து விட்டால் போதும், அது மட்டும் கிடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் சிம்பிள் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.